அதுல சில கல்லூரிகள் மாணவர்களுடைய போன் நம்பரை எப்படியோ வாங்கிக்கிறாங்க, வாங்கிட்டு அவர்களை கொஞ்சம் பிரஷர் கொடுத்து அவங்க கல்லூரியை ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஆட்டு போட வைக்கிறாங்க. ஒரு நல்ல, எனக்கு தெரிந்து இந்த வருடம் கூட ஒரு 3 மாணவர்கள் நல்ல மார்க், 190 மார்க்ஸுக்கு மேல எடுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே சில பிரான்ச் கிடைக்கும், பர்டிகுலரா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி இருந்தா கூட அடுத்த லெவல்ல உள்ள ஒரு 10 ரேங்க்ஸுக்குள்ள இருக்கிற காலேஜஸ்ல ஒரு MBC மாணவனுக்கு கிடைக்கும். ஆனா சில ஒரு 100வது ரேங்க்ல இருக்கிற கல்லூரிகள் வந்து அவங்கள ப்ரெஷரைஸ் பண்ணி அவங்க கல்லூரியில படிச்சாச்சுன்னா ஃபுல் ஃபீஸ் கொடுக்கறது மாதிரி அவங்கள சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஆட்டு போட வச்சிடறாங்க. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு மார்க், ஒரு 191 மார்க் எடுத்த ஒரு மாணவன், ஒரு அவனோட ஃபியூச்சர் எல்லாமே பிரைட்டா வரும். ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்தில் அவனுக்கு ஒரு ஒரு நல்ல பிரான்ச் கிடைக்கிறதுக்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் இல்லாம அடுத்த லெவல்ல உள்ள பிரான்ச் எல்லாம் கூட கிடைக்கும், ஒரு MBC ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைக்கலாம். அதை விட்டுட்டு அவன் ஒரு 100வது ரேங்க் இருக்கிற கல்லூரியில சாய்ஸ் ஃபில்லிங்கை போட்டுட்டு அதுக்கு பிறகு எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து எனக்கு அந்த காலேஜில் கிடைச்சிருக்கு, வேற யாரோ அதுக்கு பிறகு கம்ப்ளைண்ட் பண்ணி இங்க வந்துட்டு கரெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்கறாங்க. ஒண்ணுமே செய்ய முடியாது ஒரு சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங்ல. இப்ப அவங்களுக்கு என்ன பண்ண முடியுது, நாங்க அந்த ஒரு ஃபர்ஸ்ட் சாய்ஸ்ல 178 மார்க்குக்கு மேல உள்ளத அவன் அந்த காலேஜில் வித்ட்ரா பண்ணிட்டு அடுத்த ஃபேஸ்ல பண்றதுக்கு நாங்க இப்ப சஜஸ்ட் பண்ணோம். தட் மீன்ஸ் என்ன ஆயிருது, அவனுக்கு ஒரு 191 மார்க் வந்து அடுத்த ஃபேஸ்ல ஒரு 178 மார்க்குக்கு ஈக்குவலண்டான காலேஜ் மட்டும் அட்லீஸ்ட் அதையாவது நாங்க பண்ணி கொடுக்கறதுக்கு வி ஆர் மேக்கிங் அன் அட்டெம்ட். இது வந்து எங்களுக்கு தெரிஞ்சே ஒரு 3-4 கேண்டிடேட் இப்படி வர்றாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த காலேஜ் கூட எப்படி அவங்கள மெஸ்மரைஸ் பண்றது மாதிரி பண்றாங்கன்னா, எங்க கல்லூரியில படிச்சா உங்களுக்கு ஃபீஸ் எல்லாமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட் வருது. இதே மாதிரி சொல்லிட்டு காலேஜில் மொதல் வருஷம் மட்டும் ஃபீஸை வாங்க மாட்டாங்க, அடுத்த வருஷத்திலிருந்து ஃபீஸ் கட்டினா தான் படிக்க முடியும்னு சொல்லிட்டு ப்ரெஷரைஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால மாணவர்கள் வந்து ஒரு நல்ல கல்லூரியில் படிச்சா அவங்களோட வாழ்க்கை வந்து டோட்டலாக வித்தியாசமா போயிடும், அதில் நல்ல வளர்ச்சி இருக்கும். இத மாதிரி ஒரு ஒரு ரேங்க், ஒரு 250 ரேங்க்ல உள்ள ஒரு காலேஜில் இருந்துட்டு இதுக்கு மாதிரி கேட்டாச்சுன்னா யாரும் அதை ஒத்துக்க கூடாது. மை ரிக்வஸ்ட் இஸ் ஒரு நல்ல காலேஜில் படிக்கிறது வாழ்க்கை வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆயிடும். அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப அதை எந்த மாணவர்களும் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களோட வாழ்க்கை டோட்டலாக 4 வருஷத்துக்கு பிறகு சேஞ்ச் ஆயிரும். இப்போ வந்து படிக்கிறதுக்காக கவர்மெண்ட்ல இருந்து ஃபுல் லோன் கொடுக்குறாங்க. அந்த லோன் எல்லாம் அந்த மாதிரி பெரிய காலேஜில் படிச்சாச்சுன்னா நீங்க ஒரு 1.5 வருஷத்தில் அதை அடைச்சிடலாம். நீங்க வந்து அவங்க ஒரு ஃபீஸ் தர்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு காலேஜில், ஒரு நல்ல வசதி இல்லாத காலேஜில் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சேலரி இருக்கிற மாதிரி ஒரு ஜாப் கிடைக்காது. அதுக்கப்புறம் லைஃப் பண்ற ஒரு சின்ன தப்புனால அது லைஃப் லாங்கா அது ஒன்றும் அது பெனிஃபிட் இல்லாம போயிடுது. ஸோ எந்த எல்லா மாணவர்களும் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்க வந்து ஒரு 100 காலேஜில் இடையில ஒரு 3வது காலேஜ தப்பா போட்டாச்சுன்னா அந்த துணத்தோட சாய்ஸ் நீங்க தேவையே இல்லை, அது உங்களுக்கு உடனே கிடைச்சிரும். நிறைய பேர் எனக்கு ஆச்சரியமா இருந்தேன்னா, ஒரு 191 எடுத்த மாணவன் அண்ணா யூனிவர்சிட்டியில கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் MIT எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் ஃபில் பண்றாரு, 2வது சாய்ஸ்ல இருந்தா ஸ்டார்ட் பண்றாரு, ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஒரு 100வது ரேங்க்ல உள்ள காலேஜை போட்டு வச்சிருக்கிறாரு. அந்த மாணவனை எப்படி அவனுக்கு திட்டுறதா என்னதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ அவனுக்கு ஆப்வியஸ் ஆட்டு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் முதல் நாள் கிடைச்சிரும். அந்த 2வது சாய்ஸ்ல இருந்து அவன் போட்டிருக்க வேண்டிய அவனுக்கு அது புரியாம போடுறாரா என்னன்னு தெரியல. அவர் 2வது சாய்ஸ் எல்லாம் பண்ணிருக்க வேண்டிய தேவையே இல்லை. அவனுக்கு முதல் சாய்ஸுக்கு 191 மார்க்குக்கு ஒரு 100th ரேங்க் காலேஜ் உடனே கொடுத்துடுறாங்க. ஸோ அது ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி வந்து பாக்குறப்ப கஷ்டமா இருக்குது. அது இக்னரண்ட் இன்னசென்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு. சில காலேஜஸ் அவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அவங்களோட லைஃப் ஸ்பாயில் பண்றது மாதிரி இருக்கு. அதனால பேரண்ட்ஸ் வந்து உங்க மாணவர்கள் வந்து என்ன சாய்ஸ் ஃபில் பண்றாங்க, ஒரு நல்ல ஆசிரியர்கள்ட்ட, நல்ல உங்களுக்காக ஒரு வெல்விஷர் இருப்பாங்க அவங்கள்ட்ட போய், ஒரு படிச்சவங்கள்ட்ட ரேங்கிங் அந்த ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும் கொஞ்சம் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உங்களையே ஏமாத்துற மாதிரி உள்ள ஆளுங்கள்ட்ட போயிட்டு நீங்க போய் ஏமாந்துறாங்க. சில ஆளுங்களுக்கு ஃபில் பண்றதுக்காகவே ஒரு இந்த இன்டர்நெட் சென்டர்ல எல்லாம் போய் அவங்க சொல்றபடி எல்லாம் கேட்டுறாங்கன்னு சொல்றாங்க. ஸோ அந்த சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அது உங்க லைஃபையே மாற்றக்கூடிய ஒரு விஷயம். அதுல கரெக்ட் நல்ல காலேஜஸ்ல படிச்சாச்சுன்னா லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ஒரு தனியார் கல்லூரிகளுக்கு மாணவர்களுடைய நம்பர் எப்படி போகுது சார், யார் மூலமா தனியார்?
அதுல நிறைய அது எப்படின்னு எனக்கு கரெக்டா சொல்ல எனக்கு ஃபேக்ட் தெரியாதனால நான் சொல்ல விரும்பல. அது தெரியவும் செய்யாது எனக்கு. ஆனா எப்படியாவது அது அவங்களோட பிசினஸ் மாதிரி அவங்க அதை அவங்களுக்கு அது அவங்க பிள்ளைங்களுக்குன்னு அவங்க பண்ண மாட்டாங்க. ஒரு நல்ல மார்க் எடுத்த ஸ்டூடெண்டை வந்து ஒரு ஒரு அட்ராக்ட் பண்ணி நான் உங்களுக்கு ஃபீஸை தரேன் அப்படி தரேன்னு சொல்லிட்டு பண்ண மாட்டாங்க. இப்ப எல்லா மாணவர்களும் படிக்கிறதுக்காக ஒரு லோன் வசதி எல்லாம் ஒரு நல்ல காலேஜ்லன்னா பேங்க்ல உடனே லோன் கொடுக்குறாங்க. ஒரு 3 லட்சம் ரூபாய் லோன் எடுத்துட்டு அது பிறகு அடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. ஒரு 4 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் லோன் எடுக்கிறது இல்ல. அதுக்கு பிறகு ஜாப் வந்து உங்களுக்கு 50,000 நல்ல காலேஜில் படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு 50,000 60,000 சேலரி கிடைக்குது. அதனால நம்ம ஏமாறாதீங்க தான் சொல்ல முடியும். யார் ஏமாத்துறாங்க எப்படி ஏமாத்துறாங்கிறது அடுத்த விஷயம். மாணவர்களுக்கு நமக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நான் ஒரு துணைவேந்தரா சொல்றது என்னன்னா யாரும் ஏமாறாதீங்க. ஏமாறுவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுவர்களும் இருப்பார்கள். ஏமாறுபவர்கள் ஏமாறக்கூடாது. யாரும் ஏமாறக்கூடாது. யாரும் ஏமாந்தானா ஏமாறதுக்கு ஏமாத்துறதுக்கு ஆள் வருவாங்க. நீங்க யாரும் மாணவர்கள் நல்ல மார்க் எடுத்த மாணவர்கள் யாரும் ஏமாந்து போகாதீங்க. இதுல வந்து யாரும் வில்லேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இன்னும் இக்னரண்டா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நாங்க ஃபுல்லா படிக்கிறதுக்கு செலவு பண்றோம். அவங்க காலேஜில் உள்ள பில்டிங்கை மட்டும் காமிச்சிட்டு அவங்கள நீங்க உங்க காலேஜில் எங்க காலேஜில் படிச்சாச்சுன்னா எல்லாம் உங்களுக்கு 4 வருஷமும் தரேன்னு சொல்லிட்டு வில்லேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஏமாறுறாங்க. பாவமா இருக்குது. அது ஒரு வில்லேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து எனக்கு நான் இப்போ ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் டே ஸ்டார்ட் பண்ண பிறகு ஒரு 2 நாள் கழிச்சு தப்பாட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டு இனிமேல் முடியாத நேரத்தில் வந்து நம்மள்கிட்ட சொல்லும்போது ஒரு 191 அடுத்த மாணவன் வந்து ஒரு இன்னும் ஒரு 3வது ஃபேஸ்ல கிடைக்கிற காலேஜை ஃபர்ஸ்ட் சாய்ஸா போட்டிருக்காரு. அதுக்கு பிறகு எங்க சிஇஜியை போட்டிருக்காரு. அதுக்கு பிறகு எந்த சாய்ஸ் போட்டு அதுக்கு ஒரு யூஸ் இல்லைங்கிறது அவங்களுக்கு அது புரியலங்கிறது ஆச்சரியமா இருந்தது. சரி, அது ஒரு அந்த இக்னரன்ஸை எக்ஸ்பிளைட் பண்றாங்க. ஆமா, போலியான வாக்குறுதி தான். ஒரு ஒரு எந்த காலேஜும் எங்க காலேஜில் வந்து சேருங்கன்னு சொல்லியாச்சுன்னா அது வந்து இன்னொரு நிறைய பேர்கிட்ட கேளுங்க. அந்த ஒரு அந்த ஒரே ஒரு ஆள் சொல்றாரு நம்மளை, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் என்ன என்ன நினைக்கிறாங்க நம்மளை நம்பி ஒரு அவங்களுக்கு அப்போ ஒரு கிரேட்னஸ் மாதிரி இருக்கு. அந்த பசங்களை ஓ நம்மளை எப்படியோ கண்டுபிடிச்சு நம்மள்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்கிறாருன்னா அவன் அந்த டைம்ல அவன் ஒரு பெருமையா நினைக்கிறான். அதை அதுல பெருமையா நினைச்சு ஏமாந்துறாங்க. இது வந்து இவன் நிறைய பேரு ஒரு அவார்டு கொடுக்கறேன்னு சொல்லிக்கிட்டு அவார்டு கொடுப்பாங்க. அப்ப நம்மளை நம்பி ஒரு அவார்டு கொடுக்கறாங்கன்னா நம்ம ஏதோ பெருசா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம் நினைச்சிட்டு அவார்டு வாங்கி ரூபா கொடுத்து அவார்டு வாங்கிடுவாங்க. அதே மாதிரிதான் இதுவும் ஒரு பையன் வந்து ஒரு பையன் போன் பண்ணி அவனுக்கு இதுவரைக்கும் அவனுக்காக ஒருத்தர் ஒரு போன் பண்ணிருக்க மாட்டாங்க இல்ல. அவனுக்கு அது ஆச்சரியமா இருக்குது. அந்த அந்த கான்செப்டை தான் யூஸ் பண்ணிடுறாங்க. ஒரு நம்மளை நம்பி ஒருத்தர் நம்மள்கிட்ட பேசி உனக்கு இது பண்றேன்னு சொல்லியாச்சுன்னா நம்ம ஏதோ அச்சீவ் பண்ணிருக்கிறோம் அவன் நினைச்சுக்கிட்டு அதை ஒத்துக்கிறான். அவன் சொல்றத கேட்டுறான். அது ஒரு லைஃப்ல அந்த ஒரு சின்ன தப்பு வந்து அவனோட பெரிய லைஃபையே ஸ்பாயில் பண்ணிடும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.